வெல்கம் டு ஹனுனாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான். அதாவது கொண்டக்கடலை கிரேவி, சன்னா கிரேவி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கும் கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலையும் சேர்த்து செஞ்சுருக்கோம். இது வந்து சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நைட்டே வந்து கொண்டக்கடலை ஊற போட்டு வச்சுருந்தேன். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரமாவது ஊறணும். இது வந்து ஓவர் நைட் நான் ஊற வச்சுட்டேன். இது வெள்ளை கொண்டக்கடலைனால உங்களுக்கு என்னோட குக்கர்ல வந்து 4 விசில்லே இது வந்து வெந்துடும். அதனால இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து முதல்ல 2 விசில் மட்டும் இது வந்து வேக வச்சு எடுத்துக்க போறேன். என் மீதி 2 விசில் வந்து நான் தாளிச்சதுக்கு அப்புறமா விடணும். அதனால இப்போ முதல்ல நான் வந்து 2 விசில் மட்டும் இதை வந்து இது குக்கர்ல சேர்த்துட்டு இது லைட்டா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். 2 விசில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 கிராம் கடலை தான் ஊற வச்சிருக்கேன். ஏன்னா 2 பேருக்கு தேவையான அளவு தான் நான் செய்ய போகிறேன். 100 கிராம் கடலை வந்து போதும். பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு அரை உப்பு தான் சேர்க்க போகிறேன். ஃபுல்லாக உப்பு சேர்க்கலை. நம்ம கிரேவி சேர்த்து வேக விடும்போது உப்புன்னு இதில் வந்து ஏறும். அதனால் இப்போ அரை உப்பு மட்டும் சேர்த்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிருக்கேன். நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் கிரேவி வந்து நல்லா கிரேவியோட சேர்ந்து நல்லா வரும். இது இல்லைன்னா தனித்தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பழுது தக்காளியாக இருந்தால் நல்லது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா. அதுக்கப்புறமா இது வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு. இப்போ இந்த கிரேவிக்கு வந்து நம்ம எதுவுமே பவுடராக போட போகிறதில்ல, வறுத்து தான் அரைக்க போகிறோம். அப்போனா தான் இந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும், நல்லா ஸ்மெல்லும் நல்லா வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 காஞ்சவத்தல், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, இது வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, இது வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சாரி 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக மிளகு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் சீரகம். அதுக்கப்புறம் இது வந்து 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது வந்து அன்னாச்சி பூன்னு சொல்லுவோம்ல, ஸ்டார் நட்சத்திரம்ட்டு நட்சத்திர சோம்பு, அது வந்து பாதி அளவு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பிரியாணி இலையோ கல்பாசியோ அதெல்லாம் சேர்க்காதீங்க. இது மட்டும்தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதோட ஃப்ளேவர் சேர்த்திங்கன்னா வேறு மாதிரி பிரியாணி ஸ்மெல் அந்த மாதிரி வந்துடும். ஸோ இது மட்டும் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தேங்காய் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் வதக்கி தான் அதோட சேர்த்து வதக்கி அரைச்சிக்கணும். இங்கே தேங்காய் பூவாக கூட திருவிக்கலாம். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் கொண்டக்கடலைக்கும் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குக்கும் தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவு ஜாஸ்தி பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன இந்த மசாலாவும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல வதக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வறுக்கிறதுக்கு ஒரு சின்ன சட்டியில் வந்து நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் இந்த கிரேவி வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்து போகிறேன். அதில் செஞ்சால் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் தேங்காய் எண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். இது நல்லா எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கருகிடக்கூடாது, நல்லா அந்த ஸ்மெல் வர வரைக்கும் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட தேங்காயும் சேர்த்துட்டேன். தேங்காயும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கினா போதும். அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அவிஞ்ச கொண்டக்கடலையில் நான் கொஞ்சத்தை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் 2 விசிலுக்கே பாருங்கள் நல்லா முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. யூஸ்வலாக நம்மளுக்கு வெள்ளை கொண்டக்கடலை எப்பவுமே சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் நான் முதல்ல 2 விசில் மட்டும் வைக்க சொன்னேன். கருப்பு கொண்டக்கடலை சேர்த்திங்கன்னா நீங்கள் கருப்பு கலர் கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்குறதா இருந்தால் நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதை வந்து நான் லாஸ்ட்டாக வந்து நல்லா அரைச்சி இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்க போகிறேன். எதுக்குன்னா அப்போனா தான் அந்த கிரேவி டெக்ஸ்டர் வந்து நல்லாயிருக்கும், அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் தடுத்து நம்ம தனியாக ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு குக்கர் காஞ்சிருச்சு. இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இந்த கிரேவி நல்லாயிருக்கும்னு சொல்லணும்ல. அது மாதிரி நீங்கள் தேங்காயே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்காமல் வேறு ஏதாவது ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கசப்புத்தன்மையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது நார்மலான ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, இது வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் வந்து 3 சின்ன சைஸ் வர மிளகாவாக இருந்ததுனால 3 காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்தக்கன்னா ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம்.
இல்ல இந்த காஞ்ச வத்தல் கம்மியா சேர்த்து அதில் அரைச்சிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் தேவைப்படுச்சுன்னா இந்த மாதிரி எண்ணெயில கூட நீங்க வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக, இது காரம்லாம் இருக்காது, நல்ல ஒரு கலர் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக. நான் இது கொஞ்சமா இந்த எண்ணெயில சேர்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லா கிடைக்கும் அதுக்காக. இது ஆப்ஷனல் தான், உங்கள்ட்ட இருந்தா அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை அதோட சேர்த்துடலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வந்து வெந்து ஒன்னா சேர்ந்து வரணும், தக்காளி தனித்தனியா இல்லாம அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமா கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கிடுச்சு, இதில் வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தண்ணி அடிச்சுட்டு அப்படியே வேக வச்சு கொண்டக்கடலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லி இலை வந்து வச்சதுனால அதில் பாதி இதை சேர்த்துக்கிறேன், மீதியை கடை சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்தாச்சு பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மையா அரைச்சிருந்துருக்கணும், அப்போனாதான் நல்லா இருக்கும் கிரேவி. இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம ஊற்றிடலாம். தேவையான தண்ணியும் தேவையான உப்பு சேர்த்துடலாம் அந்த டைம்ல. இல்லை நம்ம வந்து இந்த கொண்டக்கலை தனியாக அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை நம்ம வந்து கடைசியில் தான் சேர்க்கணும். இப்போ வந்து இது ரெண்டு விசில், இதுக்கு தேவையான தண்ணியும் உப்பும் சேர்த்து ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி உப்பும் சேர்த்தாச்சு. உங்களுக்கு எந்த அளவு கிரேவி வேணும்ங்கிறது தக்கனா தண்ணி சேர்த்துக்கோங்க, கட்டியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணியாக குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கிரேவி மாதிரி பண்ணுறதுனால அது கொஞ்சம் முங்குற அளவு தான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு கொண்டக்கடை இந்த அளவுக்கு நல்லா மையை அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம், நம்ம கடைசியாக அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் இந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, கொண்டக்கடலை அரைச்சி வச்சோம்லாம் இந்த பேஸ்ட்டு. இதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொண்டக்கடலை பேஸ்ட் சேர்த்தோடனே கொஞ்சம் பாருங்கள் நல்லா தண்ணியாக இருந்தது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை சேர்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்டரும் நல்லா கிடைக்கும், அதனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சத்தை. இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை விட உங்களுக்கு கட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வத்த விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கொண்டக்கடலை சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் சொன்ன மாதிரி இட்லி தோசை அதுக்கும் நல்லாயிருக்கும், மெயினாக வந்து பூரி சப்பாத்தி ஆப்பம் இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி சப்பாத்தியோடையும் இடியாப்பத்தோடலாம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.